பயிற்சித்தாள் பத்தொன்பது ஆசியா ஐரோப்பா தொடர்ந்த தேசத்தில் முக்கிய நடவடிக்கை மீன்பிடித்தல் அதிக அளவில் தானியங்கி எஞ்சின்களை செய்யும் நாடு பிரான்ஸ் வெப்ப மண்டல புல்வெளி ஸ்டெஃபி உலகில் தாழ்வான பகுதி சாக்கடல் கிராண்ட் பேங்க்ஸ் டாகர் பங்க்ஸ் மீன்பிடிப்பு தளமாகும் கலப்பு முறை விவசாயம் ஐரோப்பா கண்டத்தில் உள்ளது தொழில் முன்னேற்றத்தில் முன்னேற்றம் அடைந்த கண்டம் ஐரோப்பா பிரமிட் வடிவில் மேட்டர் ஹான்ஸ் என்ற மலை சுவிஸ்நாட் ஆல் மலையில் உள்ளது ஆசியாவின் முதன்மையான உணவு பயிர் கோதுமை பாமீர் மூச்சிலிருந்து சியான் டியான்சன் பிரிந்து செல்கிறது சரி மியான்மரில் உள்ள யோமா இமயமுறை நீச்சியாகும் சரி மத்திய தரைக்கடல் தென்பகுதி மிதமான கொடையும் குளிர்கால மலையும் கொண்டுள்ளது தவறு பொறுத்துகாங்ஸி கடல் நிலவு பண்டிகை சீனா விட்டி கல்ச்சர் பிரான்ஸ் மவுண்ட் விசுவியல் இத்தாலி படிமறிப்பொருள் நிலக்கரி பூமத்திய ரேகை பூமியின் உள்ளது ஆணு முழுவதும் ஒரே மாதிரியான காலநிலை ஆனால் வெப்பம் ஒரே மாதிரியாக காணப்படுகிறது சரி விளக்கம் சரியானதாகும் ஒற்றாத ஆறுகள் தொடர்ச்சியாக நீரோட்டுவதுடன் காணப்படும் இமயமலையில் உருவாவதால் பனிப்பாறை உருவது மூலம் கிடைக்கிறது ரெண்டும் சரி சரியான விளக்கம் அதிக மழை பெறும் பகுதி மௌசின்ராம் உலகின் கூரை திபெத் டைக் எனப்படும் பெருஞ்சுவர் கொண்ட நாடு நெதர்லாந்து எந்த உயிரினும் இல்லாத கடல் சாக்கடல் காலநீரை பறிப்பான் ஆல்ஸ் மலை தீபர்பம் மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி உதாரணம் இந்தியா நான்கு பக்கம் கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு உதாரணம் இலங்கை நிலத்தால் சூழப்பட்ட நாடு நான்கு நிலத்தால் சூழப்பட்ட நாடு நேபாளம் பல தீவுகள் கொண்ட கூட்டம் தீவு கூட்டம் இந்தோனேசியா வடமேற்கு உயர்நிலம் பிளவுப்பட்ட கடற்கரை நார்வே ஆசியாவின் அரிசி கிண்ணம் தாய்லாந்து மத்திய தரைக்கடை கலங்கரை விளக்கம் ஸ்ட்ரோம் போலி எரிமலை நான் ஐரோப்பாவின் உயர்ந்த பகுதி எல்ப்ராஸ் சிகரம் நீளமான ரயில் பாதை டிரான்ஸ் சைபீரியன் இங்கிலாந்தின் முதுகெலும்பு பென்னைன்ஸ் இது வந்து மலைத்தொடர் பீடபூமி பள்ளத்தாக்கு சமவெளி பயிற்சித்தாள் இருபது நில்நட் ஆதினி நிலநோட்டு நிற்கிறார் வடக்கு திசை நோக்கி ஐந்து டிகிரி அச்சத்தை அடைகிறார் அவள் கடன் சென்ற தூரம் ஒரு டிகிரிக்கு பதினோரு கிலோமீட்டர் ஐந்து டிகிரி நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஒரு டிகிரிக்கு ஐந்து டிகிரி என்றால் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் புவி கோல வடிவத்தை கொண்டுள்ளது அதன் நீளமானது நிலநடுக்கோட்டு துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும் புவியின் அமைவிடத்தை மிக துல்லியமாக தீர்க்கக்கோடு அச்சக்கொழுகு இரண்டும் முதன்மை தீர்க்கக்கோடு கிரீன்விச் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது லண்டன் கரிகுற கிரீன்விச் கிராம செல்கிறது புவியின் பரப்பு ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் புவின் நீளமான அச்சக்கோடு நெல்நடுக்கோடு புவி சூரியனை சுற்றி வருகிறது பன்னாட்டு தேதிக்கோடு அலாஸ்கா ரஷ்யா இடையில் பேரிங் நீர் வழியாக செல்கிறது சரியாக தவறா அச்சக்கோடுகள் இணையான கோடுகள் என்றாம் தவறு நம் காரணம்னால் அதை கற்பனை கோடுகள் சூரியன் ஒளிக்கதிர்கள் கதிர்கள் அனைத்துப் சமமாக விழுவதில்லை சரி தீர்க்கரேகையில் ரேகைகள் இணைகின்றன தவறு பொறுத்துக அச்சக்கோடுகள் நூற்றி எண்பத்தி ஒன்று அச்சு இருபத்தி மூன்றரை டிகிரி அண்டார்டிகா வட்டம் அறுபத்தி ஆறரை டிகிரி தீர்க்க கோடு முந்நூற்றறுபது பொருந்தாதே கண்டுபிடி நூற்றி ஐம்பது டிகிரி வடமேற்கு வடமேற்கு இத்தாலி மொழியில் சூரியன் ஒரு இடத்திலிருந்து நேரே செல்ல செல்ல குறிக்கும் சொல் மெரிடியான்ஸ் புவியின் மீது வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தீர்க்க அமைந்த அமைப்பு புவி மாதிரி விரிவாக்கம் செய் கிரீன் விச் மீன் டைம் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஏஎம் Meridian மெரிடியம் பிஎம் ஆன்டி போஸ்ட் மெரிடியம் ஆர்டிக் வட்டம் வடதுருவம் கடகரேகை நெல்நடுக்கோடு மகரரேகை தென்துருவம் அண்டார்டிக் வட்டம் திட்ட நேரத்தை எவ்வாறு கணக்கிடுவார் இந்தியாவின் மையத்தில் செல்லும் எண்பத்தி ரெண்டரை கிழக்கு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட நேர மண்டலங்கள் ஏன் சில நாடுகள் நீண்ட பரப்பளவில் காணப்படுவதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தர நேரங்களை கொண்டுள்ளது ரஷ்யா உலகில் மிகப்பெரிய நாடு ஏழு நேர மண்டலங்களை உள்ளன கிரீன்விச் பத்து மணி இருக்கும்போது அடுத்த கிழக்கு மற்றும் மேற்கு மண்டலத்தில் எத்தனை மணி கிழக்கில் பகல் பத்து மணி மேற்கில் முதல் நாள் இரவு பத்து மணி